மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நமது அறம்பழகு. இன்றைய நம் பயணம் கொரோனாவின் தாக்கத்தை நோக்கி. கொரோனா நம் அன்றாடம் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையா மாறிடுச்சு. அன்றாடம் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் மரணங்களையும் பார்த்தா நமக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக தான் இருக்கு. நம்ம எல்லோரோட மனசுலையும் எழக்கூடிய ஒரு கேள்வி, எப்போ இந்த கொரோனா முடியும், எப்போ நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிறது தான். இந்த சமயத்தில் நம்ம எல்லோருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்குற வகையில் உலக சுகாதாரத்துறை நிறுவனம் நமக்கெல்லாம் ஒரு பயங்கரமான அச்சத்தை கொடுக்குற வகையில் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். கொரோனா தொற்றின் பாதிப்பு பல ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என உலக சுகாதார நிறுவனத்தின் இயக்குனர் டெட்ரோ சதோனம் தெரிவித்துள்ளார். உலக சுகாதார நிறுவனம் நடத்திய அவசர கால கூட்டத்தில் கொரோனா தொற்றின் பாதிப்பு குறித்து பேசிய அவர், இந்த தொற்றானது பல நூற்றாண்டுகளுக்கு ஒருமுறை ஏற்படும் நோய் தொற்று, இதனுடைய பாதிப்பு இன்னும் 10 ஆண்டுகளுக்கு உணரப்படும் என்று டெட்ரோஸ் தெரிவித்துள்ளார். பல ஆராய்ச்சிகள் இந்த கொரோனா வைரஸ் குறித்து நடந்து வந்தாலும் பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா பாதிப்பில் இருந்து மீண்டதாக நினைத்த பல நாடுகள் தற்பொழுது 2ம் கட்ட கொரோனா தாக்குதலுக்கு ஆளாகி உள்ளதாகவும் வருத்தம் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஹூகான் நகரில் தொடங்கிய கொரோனா நோய் தொற்று இதுவரை உலக அளவில் 670,000 பேரின் உயிர்களை பலி கொண்டுள்ளது. 1 கோடிக்கும் அதிகமான நபர்கள் இந்த வைரஸ் தொற்றுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அமெரிக்கா, பிரேசில், மெக்சிகோ மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் கொரோனாவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அந்த நாடுகளின் அரசுகள் சூழலை கையாள முடியாமல் திணறி வருகின்றன. பொருளாதார நடவடிக்கைகளும் உலக அளவில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பல பிராந்தியங்களில் 2வது கொரோனா அலை ஏற்படும் என்ற அச்சத்தில் உள்ளன. கொரோனா நோய் தொற்றில் இருந்து நம்மளை மீட்க என்னதான் வந்து தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிச்சாலும், கொரோனா நோயை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில அரசுகள் சொல்கிற வழிமுறைகளை பின்பற்றி நம்மை நாமே பாதுகாப்பது தான் ஒரே வழி. எது எப்படியோ வீழ்வது நாமாக இருந்தாலும் எழுவது தமிழாக இருக்கட்டும். மற்றொரு அறம்பழகு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேவதி.